இந்த வீடியோவில் வந்துங்க உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம அப்பா வண்டி ரிவேர்ஸ் விட்டோன்னே காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாராஷ்டிராவில் இருக்காங்க, அஹமத் நகரில். பார்த்துருப்போம், சிவகாசிலிருந்து பட்டாசோடு எழுதிட்டு வந்த மாதிரிங்க. கரெக்டாக அந்த அவுட்ரு பைபாஸில் வந்துட்டு நிறுத்தி டயர் தட்டி பார்க்கலான்னு நிறுத்தினாங்க. அப்புறம் முன்னாடி பார்த்தா ஒரு கேரளா வண்டி நின்றுட்டு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் கவனிக்கலை, அப்புறம் அப்பா தூங்கிட்டு இருந்தாருங்க. அப்புறம் ஓரமாக வரும்போது சைடு மிரரில் பார்த்தேன், புத்தட்டுன்னு போட்டிருந்ததுங்க. அப்புறம் வண்டி அப்படியே நிறுத்திட்டு அப்பாவை எழுப்பி விட்டுங்க, அப்படியே ரிவேர்ஸ் வந்துட்டோம். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. லோடுங்க எங்கே ஏற்றிட்டு வரீங்க? கேரளா போதும் ரெகுலராக வீடியோ வந்து வண்டியில் எத்தனை பேர் போகிறீங்க? மூணு பேர் ரெகுலராக மூணு பேர் தான். எல்லாம் அங்கே அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், ஸ்லீப்பிங் எல்லாமே ஓகே. சரி சரி, சமையல் பண்ண சாப்பாடுலாம் உள்ளே செஞ்சுருவீங்க? சரி. அது சைடில் வச்சுருக்காங்க சாப்பாடு. வீடியோலாம் பார்த்துருப்பாங்க, சைடில் சிக்கன் செய்வாங்க, அந்த சைடில் சாப்பாடு செய்கிறது எல்லாமே சைடில் இருக்கும். என்னோடய தம்பி வந்து உங்கள் டைஹார்ட் ஃபேனுங்கக்கா. என் வீடியோ கூட தம்பி பார்க்க மாட்டாருங்க, அக்காவோட வீடியோ உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க புத்தே ட்ராவலாக. அப்புறம் இப்போ கரெக்டாக எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்தது. அப்புறம் வண்டி வந்துங்க முன்னாடி இருந்துச்சு, அப்பா எழுப்பி அப்படியே வண்டி தூங்கிட்டு இருந்தேன், டக்குன்னு எழுப்பிட்டு வரமே அப்புறம் தலை உடனே எந்திரிச்சு அப்புறம் மாதிரி ரிவேஸ் விட்டு அப்படின்னு பாட்டி அப்பாவும் தூங்கிட்டு தான் இருக்கேன். எழுப்பினோடய அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, அவர் மாதிரி நிறுத்திட்டுங்க. மழை வேறு பெஞ்சிட்ருக்கு, ஏன் லேட்டாகும் போகிறதுக்கு? அப்படியே கிளம்ப வேண்டியதுதானே நீங்கள் இப்போ? சரி, கிளம்புறதானா? சரி. மழை வேற, மகாராஷ்டிரா ரொம்ப மழை ஜாஸ்தின்னா ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம், நீங்கள் அதிகமாக வீடியோ பார்ப்பாங்க அஸ்ஸாம் லைன். இந்த லைன் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஆல் இந்தியா அஸ்ஸாம் லோட் எடுத்து பண்ணிக்கலாம். அஸ்ஸாம் ரெகுலராக அஸ்ஸாம் போவோம், அஸ்ஸாம் சத்தீஸ்கர் அதெல்லாம் எப்போ ஏற்றுவீங்க? எப்போ லோடு பண்ணுவீங்க? இது பொண்ணுங்கெல்லாம் வீட்டில் இருக்காங்களா? டாட்டர்ஸ்லாம் சரி. லீவ் டைமில் ட்ரிப்பு கூட்டு வந்துருவீங்க? கூப்பிட்டு வந்துருவீங்க. ஓகே. மீட் பண்ண ரொம்ப சந்தோஷங்கக்கா. சரி, அப்படி நான் கிளம்புறேங்க்கா. நான் குஜராத் போகணும். குஜராத் பட்டாசு கிராக்கர்ஸ். நாங்கள் சோம்நாத் போகணுங்க, அந்த பார்டர் போகணும், குஜராத் பார்டர் போகணும். கடல் இருக்குல்ல, அங்கே போகணும். இன்னும் 2 days ஆயிரும் போகிறதுக்கு. வாங்க அப்படியே வண்டி ஒரு வீடியோ எடுக்கலாம். நம்மளை மாதிரி சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, புத்தேட்டு ட்ராவல் லாக். இந்த மாதிரி நாமளும் போட்டலாங்க நம்ம வண்டியில். ரொம்ப சந்தோஷங்க, நீங்கள் மீட் பண்ணதை எதிர்பார்க்கவே கிடையாதுங்க. அவ்வளோதாங்க, கிளம்ப போகிறோம். அவங்க நாசிக் கிளம்புறாங்க, நம்மளுடைய குஜராத் கிளம்புவோம். ரொம்ப சந்தோஷங்க, இன்றைக்கி புத்தேட்டு ட்ராவல் வாக் மீட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே கிளம்பலாங்க. சிஸ்டர் பாய், புத்தேட்டு ட்ராவல் வாக்கு முன்னாடி தாங்க போயிட்டுருக்காங்க. அந்த அக்கா ஜலஜா கதை ஓட்டிட்டு போகிறாங்க. நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போடுறப்போ பாருங்கள், எதுக்கு போய் அங்கே பின்னாடி நான் வண்டி நிறுத்தினேன் தெரில. கல் இருந்துச்சு வண்டியில் அதிகமாக, அப்புறம் தட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஓரமாக போனாங்க ரைட்டில் ஏறி. கேரளா வண்டின்னு பார்த்தேன், அப்புறம் லெஃப்ட் சைடு மிரரில் பார்த்தேங்க புத்தேட்டின்னு போட்டிருந்தது. சரி ரைட்டு, வண்டி கொண்டு அப்படியே லெஃப்டில் ஓர விட்டுட்டுங்க. அப்படியே அக்கா அண்ணா அவர் கூட இன்னொரு அண்ணா இருந்தாருங்க, எல்லாத்தையும் பார்த்து பேசிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு டக்குன்னு அவங்கள பார்க்கும்போது வீடியோவில் கூட என்ன பேசுகிறதுன்னு ஒரு மாதிரி மைண்டு பிங்க் ஆகிடுச்சுங்க ஒரு செகண்டில்.
குஜராத் வந்தாச்சுங்க. வழக்கம் போல் நல்லா பிளாக் ஆயிடுச்சு, என்னன்னு தெரில. புத்தேரி ட்ராவலாக் வந்து எப்படி நாசிக் போயிட்டாங்க, நாம்பளை போய் நாசிக் தாண்டி குஜராத் வந்தாச்சு. அவங்கள மீட் பண்ணது வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. நல்லா பேசுகிறாங்க, நல்லாவே எல்லாருமே பேசுனாங்கங்க. அவங்களோட விலாக்லேயும் நான் ஒரு 2 நிமிஷம் பேசியிருப்பேங்க அவங்க வீடியோவுக்கு. அந்த சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சுங்க, எனக்கு என்ன பேசுகிறேன்னு தெரில டக்குன்னு. நான் இன்னும் இது அவங்கள வந்துட்டு நம்ம வண்டிக்குள்ளே கேபின்குள்ளே வந்துட்டு வண்டி மூவ் பண்ண சொல்லலாம், நம்ம அவங்க கேபின்குள்ளே போய் பார்க்கலாம்லாம் நான் நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் டக்குன்னு எல்லாம் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாமே பார்ப்போம். அங்கிலேஸ்வர் பக்கம் வந்தாச்சுங்க. நம்ம போகிறல நல்லா பிளாக் ஆயிடுச்சு. இங்கே இருக்க அறிவாளிகள் எல்லாங்க எல்லாம் ஆப்போசிட்டில் வந்து வந்துங்க. ஆப்போசிட்டில் வர வண்டியை பிளாக் பண்ணிட்டாங்க. இது காலகாலமாக அங்கே நடக்கிறது தான் குஜராத்தில். நான் சொல்லியிருந்தேங்க, நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் தாங்க ரைட் சைடில் லாரி போனால் திட்டுவாங்க. குஜராத் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நமக்கு முன்னாடி 2 கார் தான் இருக்குது, மீதி அத்தனையும் லாரி தாங்க. இங்கே வந்துட்டு காராகட்டும் அது எந்த எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான காராக இருந்தாலுங்க 100 கிலோமீட்டர் ஸ்பீடு மேலே போக முடியாது. 100 கிலோமீட்டரில் டச்சே பண்ண முடியாதுங்க இந்த ரோட்டில், காராகட்டும் பைக்காகட்டும். அதேமாதிரி இந்த மாதிரி பிளாக் ஆகும் போதுங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது, குழந்தைய கையில் தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படியே இந்த பிளாக்லேயே சாப்பிட்றலாங்க. சாப்பாடு ரசம் இருக்குது. எங்கே முன்னாடி பரோஸில் போய் காய் வாங்கலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள பிளாக் ஆகிடுச்சா. இந்த மாதிரி பிளாக் டைம்லங்க முடிஞ்ச அளவுக்கு தலையை வந்து வெளியே விடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்க்க போட்டு போட்டு துப்பிட்டு இருக்காங்க, அப்புறம் தலைமலையை துப்பிடுவாங்க. அதுவும் முக்கியமாக அந்த பஸ் ஓட்டலாம் போகும்போது எட்டியே பார்க்கக்கூடாதுங்க. அவ்வளோதான், ரைட் சைடில் முடிச்சு விட்டாங்க. ஆப்போசிட்டில் போய் நம்ம லேனில் போகிறாங்க, ஆப்போசிட்டில் போய் ரைட் சைடில் முடிச்சு விட்டாங்க. மழை ஒரு காட்டு காட்டியிருக்குங்க. இங்கெல்லாம் போன ட்ரிப் வெயில் அடிச்சதுங்க, இந்த ட்ரிப் மழை பெய்யுது. இந்த வருஷம் கிளைமேட்டே ஒன்றும் கணிக்க முடியல. குஜராத்துக்குள்ள லாரி ஓட்டுறதுலாம் பொறுமை கண்டிப்பாக வேணுங்க. பொறுமை இல்லைனாலாம் கண்டிப்பாக இதிலே போய் டச் பண்ணிடுவோம். வர வழியிலே எல்லாம் ஏகப்பட்ட கிளாஸ் உடஞ்சு கிடக்குங்க. எல்லாம் லாரி வந்து இப்போ முன்னாடி போகிற லாரியில் போய் எல்லாம் குத்தி குத்தி. இந்த மாதிரி பிளாக் ஆகும்போதுங்க லெஃப்டில் லாரி நிற்குது பார்த்தீங்களா, ஒருவேளை அர்ஜென்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் போய் நிறுத்திக்குவாங்க. நீட்டாக பிளாக்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஹோட்டல் சர்வோட்டம், இந்த பேரில் நிறையா ஹோட்டல் இருக்குங்க குஜராத்தில். சர்வோட்டம், அடுத்தது ஆசீர்வாது, அப்புறம் சயோகுங்க, ஹோட்டல் தர்சன், இந்த மாதிரி பேரில் வந்துட்டு நிறையா ஹோட்டல் இருக்குது. இங்கே ஒரு அறிவாளி பாருங்கள், கண்டெய்னர் போய் எதுமலை ஏற்றிட்டு இருக்கு அப்படின்னு. ரைட்டு, ஆட்டோவில் டச் ஆகி சார் இருக்குங்க. சூப்பர் சூப்பர், நின்றுட்டு இருந்த ஆட்டோவில் எப்படி வளர்த்துருக்காப்ல. கண்டெய்னர் ஆட்டோவே ரிப்பேருங்கப்பா, அதுக்குள்ளே போய் வளைக்காட்டேன்னு வளைச்சு அந்த திட்டு மேலே ஏறி நிற்குது வண்டி.
கீழே விட்டா பட்ட டப்புன்னு கட்டாயி போயிடும். இல்லைங்கப்பா, அந்த ஆட்டோ ரிப்பேர் ஆகி நிக்குது, பின்னாடி அந்த குச்சி எல்லாம் உடச்சு சொறி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள போய் ஏறாட்டி என்ன இப்படி. இந்த ரோடு தாங்க பிளாக்கு, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இதுலேயே இப்போ டைம் போயிடுச்சு. இந்த பக்கம் பாலை வேலை ஆகிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் லெஃப்டில் வந்துட்டு சர்வீஸ் ரோட்டில் வந்துட்டு ரோடு ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போச்சுங்க. அதனால் அப்படியே வண்டி மெதுவாக ஊறி ஊறி போகிறதுனால தான் அவ்வளோ பிளாக்கு. அது ரெண்டு இல்லைங்கப்பா, இந்த ரோடு தான், இந்த ரோட்டில் ஸ்லோ ஆகி போகுது இல்லைங்க வண்டி. முன்னாடி வண்டி பாருங்க, குச்சு குச்சு போயிட்டு இருக்குது. இப்ப வட்டமான் பக்கம் வந்தாச்சுங்க, இப்படி சாப்பிட்டு போயிடலாம். இங்க பாருங்க, மணிலட்சுமி தீர்த்துன்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கு, வேற லெவலில் இருக்கு. சில போட்டிருக்குங்க மேல. அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு, கிளம்பலாம். இன்னும் உணா வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. பாவனூர் போய் தான் போகணும், மணி 3 ஆச்சுங்க. அன் டைம் நாங்கள் போக முடியாது. போயிட்டு பாவனூர் தான் ஏதோ ஒரு ஹோட்டலில் நிறுத்தி நைட்டு சாப்பிடலைங்க, ஹோட்டலே சாப்பிட்டு படுத்து தூங்கிக்கலாம். அடுத்தது பாப்பா படுத்து தூங்க வருங்க, நம்ம அப்படியே நைட் வரைக்கும் ஓட்டுவோம். உணால போயிட்டுங்க, முக்கியமாக வந்து நம்ம பாட்டிக்கிறது கேட்டு பைக் போயிட்டு போய் கடல் டைவ் இதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன், அதனால பார்ப்பேங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் வெயில் பட்டை கிளப்பிச்சுங்க. கர்நாடகாவில் மழை, மகாராஷ்டிராவிலையும் நேற்று மழை, இன்னைக்கு குஜராத்லேயும் மழைங்க, கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. இந்த வருஷம் நவம்பர் டிசம்பர்லலாம் தமிழ்நாடு என்ன போகுதுன்னு தெரிலங்க. ஏன்னா இங்கே இருக்க இங்கே அடிக்கிற மலையெல்லாம் பார்த்தா நம்ம ஊரில் வந்து பயங்கரமாக பெய்ய போகுது. என்னங்கிறது கொடுத்துருந்து பார்க்கலாங்க. ஏன்னா போன வருஷமே ஒரு காட்டு காட்டுச்சு, அப்புறம் இந்த வருஷம் என்னங்கிறத பார்ப்போம். இப்படி கிளம்புவோங்க, போகலாங்கப்பா. ம், போகலாம் தாங்க. அப்பா தாங்க இப்போ கேமராமேனு. அப்பா வந்து நைட்டு காட்டுற சாப்பிடும் போது பாருங்க, சரியான மலைங்க. இங்கே பாருங்க, சைடு எல்லாம் பூரா எல்லாம் பாருங்க, சைடு காடு எல்லாம் காடு போட்டு எல்லாம் கம்ப்ளீட் எல்லாம் தண்ணியாக அப்படியே நிறைய இருக்குது. மழையான தேதி மலைக்கு டைம் சீசனே கிடையாதுங்க, தெரிஞ்சிருக்குது. பிராயத்தி மூணு தான் வந்து மலையே இருக்காங்க பாருங்க, சரியான மலைங்க. அது பரவாயில்ல, ஆங்கிலேஸ்வரெலாம் சரியான மலைங்க, காட்டுலாம் வழியாக தண்ணியாக இருக்குது. வயல்காடுலாம் பாருங்க, மழை நான் ஸ்டாப்பாக பெஞ்சிட்டு இருக்கேங்க குஜராத்தில். இந்த வருஷம் என்ன தான் ஆக போகுதுன்னு தெரில. குஜராத்து வண்டியோட பயமாக இருக்குங்க. பேய் மலையே தாங்கப்பா. அந்த பக்கம் சட்ட தூக்கி அந்த பக்கம் காட்டுங்கப்பா. சீட் நல்லது போச்சா? மலை பாரு, சரியான மலை. பேய் மலை பெஞ்சிட்டு இருக்கு. மழை இவ்வளோதான்ட்டு கிடையாதுங்க, இன்னும் இறங்கி அந்த பக்கம் காட்டுற பாருங்க, கொடை எடுத்துட்டு. பாருங்க, எப்பயுங்க விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோடனே மழை வராது, ஆனால் இந்த டைம் விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோடனையுமே மழை விட்டு
மழை காலத்தோட அதிகமாக பெஞ்சிட்டு இருக்குங்க இந்த வருஷம். அப்படியே கிளம்பலாம் வாங்க. ஹோட்டல் அப்பக்ஸில் வந்து வண்டி நிறுத்தியாச்சுங்க. பாவனம் இருக்கு, இன்னொரு 15 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. இந்த ரோட்டில் தமிழ்நாட்டு வண்டி பாசிங்க கம்மி தாங்க. சுற்றி மலையை பாருங்கள், எப்படியெல்லாம் வெள்ளமாக நின்றுருக்குன்னு. அப்பா வேறு இந்த ட்ரிப்போடு போயிட்டு இனிமேட்டு இந்த டீஷர்ட்டு இந்த ட்ராயர் போட வேணாம் அப்படின்ட்டாருங்க. போயிட்டு லோயரு ஃபுல் ஹேண்ட் டீஷர்ட்டு போட சொல்லியிருக்காரு. இந்த டைம் வீட்டுக்கு போயிட்டுங்க, நெக்ஸ்ட் ட்ரிப்பிலேருந்து நம்ம காஸ்டியூமே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா மொபைல் வந்துட்டுங்க இந்த லோயரில் வந்துட்டு பேக்கெட்டில் ஜிப்பு கிடையாதுங்க. அசால்ட்டாக இறங்கின பாருங்க, ஃபோன் கீழே வந்துருச்சு. நல்ல வேலை தண்ணியில் எது வந்துருந்துன்னா ஃபோன் போயிருக்குங்க. அப்பாட்ட ரொம்ப நாள் வச்சுங்க திட்டு வாங்குறேன். டக்குன்னு அப்பாவை ஃபோன் பண்ண சொன்னேன், ஃபோன் கீழே எடுத்துகிட்டு இருக்குங்க. நல்லா இடி மின்னலாம் வந்துட்டுருக்குங்க. படுத்து தூங்கிட்டுங்க. இங்கேயே சாப்பிட்டு காலைல 4 மணிக்கு எடுத்தோம்னா ஒரு 10-12 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு போயிடலாம் உணவு. ஏன்னா இப்போ அன் டைமில் போனீங்களா, அந்த சைடு ஹோட்டல் கிடையாதுங்க. தேவையில்லாத வேலைங்க போகிறது. வண்டி பாசிங்க சுத்தமாக இருக்காது. நைட்டு பார்க்கலாங்க, சப்பாத்தி ஏதாச்சும் தால் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிடுவோம். அப்பா என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். மழை வேற விடாமல் பெய்யுதுங்க. ஏங்கப்பா, காலையில் சுற்றி வெள்ளமாக இருந்துச்சுன்னா அவர் எப்படிங்க போகிறது? வெள்ளம் வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் முன்னாடி வீடு எடுத்தேங்கப்பா, அப்போ அந்த தண்ணி இல்லை. இப்போ பேஞ்ச மலைக்கு தண்ணி நிறையா வந்துருச்சு. லைட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட் போடுங்கப்பா. நான் அப்போ நீங்கள் பாருங்கப்பாங்கப்பா. இப்போ நீங்கள் வம்சம் நீங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட் மட்டும் போடுங்களா. நான் முன்னாடி வீடியோ எடுத்துருக்கிறேன், அதுக்கும் இதுக்கும் இப்போ பாருங்கப்பா, ஃபுல்லாக தண்ணி ஆகி போச்சு. இப்படியே பேஞ்சுன்னா காலைல ஃபுல்லாக தடமே தெரியாது, எங்கே போகிறதே தெரியாது. ஹெட்லைட் போடுங்கப்பா, எல்இடி லைட் போட்டுடுங்கப்பா. இது கொடுங்கப்பா, அந்த துணி உள்ள புள்ள பூத்து போச்சுக்கோங்க, தொடச்சிடுங்கப்பா. தெரியுதாப்பா, பார்த்துருப்பேங்க. முன்னாடி எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக தான் நிற்கிது. எல்இடி லைட் போடுங்கப்பா. சரி ரைட்டு, காலையில் ஏங்கப்பா பாவநகர்லேருந்து கப்பல் தான் வரும்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு போகிறதுக்கு. கப்பல் தான் வரும்னு நினைக்கிறேன். நான் ஏங்க பயப்படுத்துறேன், நீங்களே பாருங்கப்பா. பேயிற மலைக்கு அப்புறம் நான் என்னங்கப்பா, நான் நானாங்கப்பா வர வைக்கிற மலையா மலையா இதுன்னு இப்படி ஊத்திட்டு இருக்கு இந்த வருஷம். போதும், லைட்ல ஆஃப் பண்ணிருங்கப்பா. அது அதுக்கு மேல இருக்குங்கப்பா, நீங்க வேற ஃபுல்லா இறக்கமா இருக்குங்கப்பா. இங்க நான் சேதா கொஞ்சம் ஜல்லிக்கல்லா இருக்குது பாருங்க. வெறும் இடியும் மின்னலா தான் வந்துட்டு இருக்குது. பாப்பங்க காலையில ஒரு 4 மணிக்கு எடுக்கும் போது என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்ட்டு. உள்ள லைட் போடுங்கப்பா. காலையில் வாருங்கப்பா, காலையில் பாப்பா என்ன கண்டிஷன் இருக்குன்னு. வண்டி ஆஃப் பண்ணிருங்க, லைட் இருக்குங்க, வண்டியை மட்டும் ஆஃப் பண்ணுங்க. நைட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்கப்பா. நான் என்னங்கப்பா பண்ணிட்டோங்க, நான் முதலுக்கு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நீங்களே பாருங்கப்பா. தண்ணி இப்போ எப்படி வந்து இங்கே எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நமக்கு எப்படிங்கப்பா, அந்த ஹோட்டல் வந்து பழத்தாக தான் இருக்குது. இதுனாச்சும் கொஞ்சம் ஜல்லிக்கல் போட்டு இறங்காமல் இருக்குதுங்கப்பா. காலைல ஃபுல்லாக தடம் தெரியலினாலும் மெதுவாக ரோட்டு ஊறிட்டு போயிடலாம். சரி, அதனால தேவையில்லாத வேலை. இப்போ இங்கேயே நிறுத்திக்கிட்டோம்னா இது நல்ல இடங்கப்பா, எதுவும் இதெல்லாம் இல்லைப்பா, இறங்காது. அங்க கூட விட்டுருக்காங்களா அந்த இதுல பாரு, இன்னும் அங்க 2 வண்டி விட்டுருக்காங்க.
அதெல்லாம் எடுத்துட்டு வந்தா பரவாயில்ல. ஒரு குழியோ ஒரு சின்ன பள்ளமா இருந்தா அதுக்குள்ள தண்ணி இருந்து வண்டி விட்டா அவ்வளவுதான், வீல் சுத்திச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவத்த நிறுத்துறதெல்லாம் நமக்கு சேஃப் கிடையாதுங்கப்பா. நாம போறோம், சாப்பிடறோம், மடி வந்து இங்கே படுத்துக்கிறோம். வண்டியில ஒரு இஞ்சு கூட வந்து சொன்னா மூவ் மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிப்பலாங்கப்பா. நம்ம காலைல ஒரு 4 மணிக்கு எடுத்து ஓடி போயிடலாம். இங்க அடிக்கிற மின்னலுக்கு இடிக்கு நைட்டு ஃபுல்லா மழை பெய்யுங்க. அப்ப வர கேமரா ஆஃப் பண்ணி விட்டாருங்க. மணி ஆன் பண்ணே இது பாட்டு கத்திட்டு இருக்கு. சப்பாத்தியும் இது பச்சை பயிர் குழம்பு சொல்லிக்கிறாங்கப்பா. பச்சை பயிர் குழம்பு, ம், மோர் 2 வந்துருச்சுங்க. சாப்பிட்டு படுத்தோம்னா எங்கே இருக்குன்னே தெரியாது, தூக்காங்கப்பா. 3 நாள் அது நைட்டு பா ஓட்டு வந்துருக்கோம்லங்கப்பா. எந்திரிச்சு பார்க்கும்போது வீலுக்கு இது முடிய இருக்கும், அது பயமா இருக்கு. என்ன பச்சை பயிர் தானங்க அது? பச்சை பயிரா தட்டை பயிராங்க? தெரியுது, மூணு தான் இருந்தது. அப்படியே முழுசு முழுசா அப்படியே பருப்பு முழுசு முழுசா இருக்குது. நம்ம கடை உங்க வீட்டில் போதும் போதும் இப்போ சாப்பிட்டு போட்டுறேன். மணி இப்போ வெடிக்கலாம் 4 ஆகுதுங்க. உணா கிளம்புவோம். நல்ல வேலைங்க நைட்டு மழை கிடையாது. வந்துருந்ததுன்னா ஃபுல்லாக வெள்ளக்கடை மாறி இருக்குங்க. எல்லாம் அப்படியே கொஞ்சம் டவுனாக இருக்கனால எல்லாம் ஓடி போச்சு தண்ணி. இன்னும் 230 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து. மணி 4 ஆகுதுங்களா? எப்படி பார்த்தாலும் ஒரு 9-10 மணி பக்கம் ஆயிரும். மணி இப்போ 8 ஆகுதுங்க. இங்கே பாருங்க, இன்னும் இருட்டு கட்ட மாதிரி தான் இருக்குது. வெடியில் இப்படியே அன்லோட் பண்ணுற வரைக்கும் மழை வராமல் இருந்தால் போதுங்க நமக்கு. அவ்வளோதாங்க, அப்பா சாப்பாடு செய்கிறாரு. வண்டி இருக்குது. இந்த ரோட்டை விட்டு கீழே கொஞ்சம் இறக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க மூவ் ஆகுது. மறுபடியும் ஜேசிபி இல்லைன்னா கிரேன் தான் வரணும் இழுக்கிறதுக்கு. கால் வச்சாவே இறங்குதுங்க உள்ளே போத போதன்னு. உணா இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ தாங்க ஹோட்டலில் ஆசீர்வாதத்தில் வந்து வண்டி நிறுத்திட்டு சாப்பிட்டுங்க அப்படியே கிளம்பலாம். மழையாக பெஞ்சிட்ருக்குங்க. நம்ம போயிட்டு கடல் பார்க்குறது வந்துட்டு என்ன ஏதுங்கிற நான் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேங்க. மறுபடி பார்ப்பேங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்துட்டு உணவில் அன்லோட் பண்ணிட்டு கடலில் பார்க்க போகிறோமா, அப்புறம் என்ன லோடு ஏற்ற போகிறோம், அப்புறம் அந்த எஃப்எம் அந்த ஆடியோ எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.